Zari riga kama ma pa pa da da ni ni sa riga ra sa ni sa ni ga da ma ba da ni da ni da ma kama ga zari kama ga ma pa da ma pa da ni zari kama ga sa ni da ma ga mari mari ni ni kanna un kalani ulle yen kal galan ser padum kan modi naan saivadum man sir vandu sonnanga that ni vandu 13 14 aagum bodhu nalla periya singer aavuven so adu vandu big compliment for me okay naale inda velai paarthu odi vaanila kaalathe vendravan நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அறிமுகமே தேவை கிடையாது. இவங்களுடைய குரல் கேட்கும் போதே நமக்கு அப்படியே இன்னிசை நம்மளுடைய காதில் வந்து தேன் பாயும். இவங்களுடைய முகமும் ஒரு புது முகம் கிடையாது, நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயப்பட்ட ஒரு முகம். ஒரு ரியாலிட்டி ஷோ மூலியமாக நம்மளுடைய மனசு எல்லாத்தையுமே கவர்ந்து அவங்களோட குரலால் எல்லாத்தையுமே வந்து ஈர்த்து அவங்க பக்கம் வச்சுருக்கிறாங்க. இவங்களுடைய குரலில் நம்ம பல பாடல்கள் கேட்டிருப்போம், எல்லாத்தையுமே நம்ம வந்து மனம் கவர்ந்து கேட்டிருப்போம், நிறைய பாடல்கள் என்ஜாயும் பண்ணியிருப்போம். இட்ஸ் நன் அதர் தேன் நேஹா கிரீஷ். ஸோ நேஹா எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கிறேன். இந்த ஒரு குரல் வந்து நேராக பார்க்கும்போது அழகாக மழலைத்தனத்தோடு அப்படியே ஒரு ஸ்வீட்டான வாய்ஸாக இருக்குது. பாடும்போது மட்டும் வேறு யாரோ வந்து பாடுற மாதிரி இருக்கு, எப்படி? காட்ஸ் கிரேஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போதே அழகான ஒரு பாடல் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு நான் வந்து கேட்டதுலேருந்து வா வாட் அ வாய்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக பாடி ஆரம்பிச்சிடலாமா? உங்களுடைய ஃபேவரட்டை உங்களை வந்து வைரல் ஆக்குன ஒரு சூப்பரான பாடல்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? தித்திக்குதே கமான். கண்ணா உன் காலணி உள்ளே என் கால்கள் நான் சேர்ப்பதும் கண் மூடி நான் சாய்வதும் கனவோடு நான் தோய்வதும் கண்ணா உன் காலுரை வைத்த கோப்பைகளும் தங்க கைகள் உண்ணும்போது தட்டில் பட்ட ரேகைகளும் மூக்கின் மேலே முகாமிடும் கோபங்களும் மாதிரி. ஸோ வந்து இந்த ஒரு பாடல் வந்து நீங்கள் லைக் சீசன் ஃபுல்லாத்துலேருந்து லைக் ஒரு எபிசோட்லேயும் பாடியிருக்கிறீங்க, அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஜீவா சார் முன்னாடியுமே பாடி ஃபஸ்ட் டைம் இது பண்ணி வைரல் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா இப்போ வித்யாசாகர் சார் முன்னாடியும் பாடி அண்ட் அகெயின் வந்து நீங்கள் கான்சர்ட்டும் பாடியாச்சு. இந்த ஒரு ஃபுல் சாங் உங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் தான் தித்திக்குதே. ஸோ அது வந்து நான் சூப்பர் சிங்கரில் பாடும்போது அது வந்து எனக்கு கேட்டபோதே ரொம்ப நல்லா சாங் எடுக்கலாமே சொன்னேன். இப்போ அது வந்து பாடிட்டேன். நெக்ஸ்ட் ஜீவா சார் முன்னாடி பாடினேன். ஸோ ஜீவா சாரோட எக்ஸ்ப்ரெஷன் எல்லாம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்சர்ட்லும் பாடினேன். ஸோ வித்யாசாகர் சார் அந்த மியூசிக் டைரக்டர்கிட்டே நான் பாடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக்
அந்த சார் சொன்னாங்க நல்லா எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுத்து பாடு நல்லா இருக்கும் சொன்னாங்க. ஸோ அது முடிச்சு சொன்னாங்க வெரி குட் நீ நல்லா பாடியிருந்த சொன்னாங்க. ஸோ மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் வந்து நல்லா பாடினேன்னு சொன்னேன். ஸோ ஸோ ஹாப்பி. ஓகே. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஜீவா சார் முன்னாடி நீங்கள் பாடணும் அப்படின்னும் போது இட்ஸ் லைக் ஸோ எக்ஸைட்டட், ஃபோனெல்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு அது ரொம்ப வைரலாக போச்சு. அண்ட் அட் தட் டைம் வந்துட்டு உங்களுக்கு லைக் ஃபீல் ஆச்சா ஒரு வேலை இல்லைக்கு இது வந்து சூப்பர் ஹிட் ஆக போகுது, எல்லாரும் எல்லா பக்கத்துலேருந்தும் நம்மளை கொண்டாட போகிறாங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் எக்ஸ்பெக்டே பண்ணல. அது வந்து நான் வந்து ரொம்ப சாங்கில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஜீவா சார் முன்னாடி பாடும்போது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பாடினேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது வந்து வைரல் ஆகும். ஓகே. நீங்கள் பாடும்போது அவருடைய ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது அந்த லைக் அவரை பார்த்துக்கிட்டே பாடணும் போது அந்த ஒரு ஹீரோயின் ஃபீல் வேறு இருக்கும் இல்லையா? அது எப்படி? அது வந்து நான் கொஞ்சம் நான் லிரிக்ஸ் பார்த்து பாடினேன். தென் அவரை பார்க்கும்போது அவரை ஃபோனெல்லாம் எடுத்து நல்லா வீடியோலாம் எடுப்போது அது ஃபீலிங் தட் நான் நல்லா பாடினேன். ஸோ அவருக்கும் பிடிச்சிருந்தது எனக்கு ஃபீல் வந்தாச்சு. ஓகே. ஸோ அட் த ஏஜ் ஆஃப் டுவெல்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைமாக கான்சர்ட்டில் லைவில் அவ்வளோ ஆடியன்ஸ் முன்னாடி உங்களுடைய ஃபேவரட் சாங் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எப்படி இருந்தது? ஸோ அது வந்து எனக்கு வித்யாசாகர் சாரோட சார் முன்னாடி பாடுதே அது ஸோ லைக் குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு கான்சர்ட். ஸோ அது வந்து எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அது வந்து வித்யாசாகர் சார் முன்னாடி பாடுறது ஸோ ஹாப்பியாக இருந்தது. ஸோ அட் திஸ் ஏஜ் ஒரு டுவெல்லில் அவ்வளோ பெரிய க்ரௌட் முன்னாடி லைவில் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் ஹவ் எக்ஸைட்டட் வே யூ? ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக நர்வஸாக இருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு பெரிய ஆர்கெஸ்ட்ரா கூட பாடணும்னு 15 பீஸ் வயலின்லாம் இருந்தது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருந்தது. ஸோ அது கூட பாடணும்னு ஸோ ஹாப்பி. என்ன பெரிய க்ரௌடும் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நர்வஸாக இருந்தேன், தென் என்ன அப்படியே ஹாப்பியாக பாடிருந்தேன். வித்யாசாகர் சார் ரொம்ப கூலாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அது கூட நர்வஸாக இருக்குல்ல. ஸோ திட்டிக்கிட்டே பாடும்போது எல்லாருமே கூட பாடிருந்தாங்க திட்டிக்கிட்டே. அப்போ என்ன கூலாக இருந்தேன். ஓகே, அவ்வளோதான். இந்த ஒரு வைப் போதும், நான் கூட சேர்ந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த ஒரு ஜேர்னியில் வந்துட்டு ஒரு மெமரபிளான ஒரு மொமெண்ட் அப்படின்னா என்ன ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் சொல்வீங்க? இந்த ஒரு ஃபுல் கான்சர்ட்லேயே வந்துட்டு இந்த ஒரு விஷயம் நான் மறக்கவே முடியாது அப்படின்னா டப்புன்னு மைண்டுக்கு வரது எது? ஸோ கார்த்தி சார் வந்து சொன்னாங்க நல்லா பாடுற வித்யாசாகர் சார் பார்த்து சொன்னாங்க அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ அப்போ வித்யாசாகர் சார் வந்து சிரிச்சுட்டு நல்லா தம்ஸ் அப் பண்ணிட்டு நல்லா சிரிச்சாங்க. ஸோ தட் இஸ் அ வெரி குட். ஸோ நாங்கள் கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து அடிக்கடி ஏஆர் ரஹ்மான் சாருடைய ஸ்டூடியோக்கு வந்து போயிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி, என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட் எங்களுக்கு சொல்லலாம் இல்லையா? ஸோ இது வந்து என்னோடய செகண்ட் டைம் தான் நான் போகிறேன். ஸோ ரஹ்மான் சார் ஒரு பாட்டுக்கு நான் கோரஸ் பாடினேன். ஸோ அது வந்து நல்லா எனக்கு ஹாப்பியாக இருந்துருக்கு ரஹ்மான் சாரோட சாங்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு ரியாலிட்டி ஷோலாம் பாடுறது அண்ட் லைக் நிறைய அவார்ட்ஸ் நிறைய சாங்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் படத்தில் பாடிக்கிட்டு இருக்கீங்க அண்ட் ஆல்சோ இளையராஜா சார் கூட வந்து பாடியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அது என்ன பாட்டு என்ன அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அது வந்து மியூசிக் ஸ்கூல்னு ஒரு படத்தில் நான் வந்து லைன்ஸ் பாடினேன். ஓகே, எங்களுக்காக ஒரு ஃபியூ லைன்ஸ் அப்படி என்னோட போர்ஷன். ஆ, டாக்டர் அப்பா சனா டாக்டர் கொட்டு போட BMW காரில் என் கூட சேர்ந்து போக அவங்க ட்ரீம் வேர்ல்டில் இருந்த யாரங்களை காப்பாத்த பேரண்ட்ஸின் கனவு மனுஷமே மேலே சாரி மட்டும்தான் கிட்ஸோட ஆன்சரப்பா மம்மி சொல்லும் வார்த்தை டே ஃபுல்லாக படிமா பாட்டு கீட்டு வேஸ்ட்டு போய் புக்க இடமா என்னாகும் லைஃபே என்னாகும் ஹே என்னாகும் ஃப்யூச்சரும் மண்ணாகும். ஸோ நீங்கள் பாடுற இந்த பாட்டு கூட வந்துட்டு உங்களோட ரியாலிட்டி கூட லைக் அப்படியே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குல்ல, பாடும்போது அப்படியே ஒரு சிரிப்பு வந்துதா? எப்படி, என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில்? அது வந்து
ஃபஸ்ட் லைன் வந்து மம்மி சொல்ல வார்த்தையை ஃபுல்லாக பாடிவான். ஸோ அது வந்து எப்போவுமே புக் எடுக்க, ஹாலிடேஸ் வந்தாலும் புக் எடுக்க சொல்கிறேன். ஹாலிடேஸ் வந்தாலும் புக் எடுக்க சொல்கிறாங்க. அவங்க அப்போ எவ்வளோ கோவம் வரும் உங்களுக்கு? என்ன சொல்லுவேன், ஹாலிடேஸ்மா கொஞ்சம் ஃப்ரீயோட சொல்லுவாங்க, புக் எடுக்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு தி சாங், இந்த ஒரு ஒரு பாட்டு வந்து இளையராஜா சருக்காக பாடணும் போது அவர் வந்து கண்டிப்பாக சொல்லி கொடுத்துருப்பார்ல அந்த ஒரு மியூசிக்கோட நுவான்சஸ் எல்லாமே. ஸோ எப்படி இருந்தது அவருக்கு பாடுறதுக்கு? ஸோ ராஜா சார் வந்து இல்லை, ஸோ அவரோட அசிஸ்டன்ஸ் தான், அசிஸ்டன்ட் தான் சொல்லி சொல்லிக் கொடுத்தாங்க. ஸோ அவர் சொன்னதே நான் நல்லா பாடினேன். ஓகே, ஸோ வந்து ஒரு ஃபுல் ஆன் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம பார்க்கும்போது ரியாலிட்டி ஷோவில் பாடியிருக்கிறீங்க, அண்ட் லைவோ பாடியாச்சு, இப்போ வந்து படத்துலேயும் பாடியாச்சு, கோரஸும் பாடியிருக்கீங்க, எல்லாமே இருக்கும்போது எப்படி வந்து ஒரு லைக் டே டு டே லைஃப்பையும் மேனேஜ் பண்ணணும், ஸ்கூல் போகணும் அண்ட் பாட்டும் பாடணும் போது அது எப்படி கஷ்டமாக இருக்குது மேனேஜ் பண்ணுறதுக்கு? மேனேஜ் பண்ணுவேன், நான் ஸ்கூல் ஸ்டடீஸும் மேனேஜ் பண்ணுவேன், பாட்டும் எல்லா டே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஓகே, பாட்டும் அப்படி போகணும். ஸோ கம்மிங் பேக் டு யுவர் சிங்கிங், ஏ ரமன் சருடைய ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவர் உங்களுடைய சீசனில் சொல்லியிருப்பார். ஸோ லைக் அந்த ஒரு மெமரபிளான மூமெண்ட், அந்த ஒரு சாங்கு எல்லாமே எப்படி இருந்தது? நான் வந்து உதயா ரொம்ப கஷ்டமான. ஆமாம், நீங்கள் வேறு அந்த பாட்டை பாடினவங்க எல்லாம் எலிமினேட் ஆகிடுவாங்க. நீங்கள் வந்து ரொம்ப நல்ல ஒரு அப்ரிசியேஷன்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, சொல்லுங்கள். கமான் ரமன் சார் வந்து சொன்னாங்க தட் நீ வந்து 13-14 ஆகும்போது நல்லா பெரிய சிங்கர் ஆகுவேன். ஸோ அது வந்து ஒரு பிக் காம்ப்ளிமெண்ட் ஃபார் மீ. ஓகே, அண்ட் அந்த சாங்கும் நீ நல்லா எப்படி எடுத்தது தெரியல, ரொம்ப கஷ்டமான சாங். ஸோ அது என்ன சொன்னாங்க, ஸோ இந்த கஷ்டமான சாங்கை பாடாமல் இருக்க முடியாது இல்லையா? எங்களுக்காக ஃபியூ லைன்ஸ். உதயா உதயா உளருகிறேன், எழுதுகிறேன் காதல் காதல் தீண்டவே காதல் தீண்டவே கடல் எனக்கு அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரியல, ஆல்ரெடியே சொல்லிட்டேன் கூஸ் பம்ப்ஸ்ன்னு. இது மெஸ்மரைசிங்காக நான் அப்படியே பிரமிச்சு பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து எனக்கு லைவாக பார்க்கும்போது தான் அந்த ஒரு ஃபீல் வேற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஏற மாதிரி அப்படி சொன்னதில் ஆச்சரியமே கிடையாது. ஸோ இதை தொடர்ந்து அவருடைய ஸ்டூடியோவுக்கு வந்து நீங்கள் போயிருக்கிறீங்க கூட அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். என்ன நடக்குது, வாட்ஸ் குக்கிங்? நான் வந்து அவருக்கு கோரஸ் பாடியிருப்பேன், செகண்ட் டைம் போகிறேன். ஸோ அது வந்து ரிலீஸ் ஆகணும். அது வந்து ஓகே ரிலீஸ் ஆகணும், அதனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ரொம்பலாம் என்ன நோண்டி கேட்காதீங்க அப்படின்றது எனக்கு புரியுது. பட் ஆனால் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அவரோட ஒன் ஆன் ஒன் நம்ம வந்து பேசணும், அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார் அப்படின்னும்போது அந்த ஒரு குட்டி ஒரு கான்வர்சேஷன் எப்படி இருந்தது? ஸோ அவர் வந்து என்னோட சூப்பர் சிங்கரில் எனக்கு ட்ரெயின் பண்ணது ஸ்ரீகாந்த் தான். ஸோ அது அவங்க தான் அங்கே ஒர்க் பண்ணாங்க. ஸோ ரஹ்மான் சார் வந்து சொல்லிட்டு போவாங்க ஸ்ரீகாந்த் அண்ணா கிட்டே. ஸோ ஸ்ரீகாந்த் அண்ணன் தான் எனக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ நல்லா பாடுவேன், அதனால ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறீங்க. குரு அங்கே இருக்கா இருப்பா, எனக்கு வந்து ஒரு கவலையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. நைஸா. ஸோ வந்து இப்போ நேஹாவுக்கு லைக் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் டு சிங் வித் அப்படி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாக இந்த ஒரு லாங்குவேஜ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாடுறதுக்கு அப்படின்னா என்ன ஒரு லாங்குவேஜ் சொல்வீங்க? தமிழ் தாங்க, ஹேண்ட்ஸ் டவுன் தமிழ் தான் அப்படிங்குவீங்க. ஸோ வந்து உங்களுடைய ஒரு கம்ஃபி சாங், நான் வந்து கண்ணை மூடிட்டு தூங்கும் போது கேட்டால் கூட நான் வந்து அந்த ராகத்தோடு பாடுவேன் அப்படின்னா என்ன ஒரு பாட்டு? நாளை இந்த வேலை. எங்களுக்காக கமான் பால் போலவே வான்மீதிலே யார் காணவே நீ
போய்விடு ஆத்தின்றலே என் தனிமையில் கண்டு நின்று போய்விடு. நைஸ் 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 வெரி நைஸ். இப்போ வந்து ஈஸியாக அது வந்துடுது இல்லையா? கஷ்டப்பட்டு நான் ஃபஸ்ட்டு பாடும்போது என்னால் முடியவே முடியலப்பா அப்படின்னு நினச்ச ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மேக்ஸ் இட் லைக் பர்ஃபெக்ட்ன மாதிரி அவ்வளோ தடவை பாடி 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 இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஏதோ பாட முடியுது அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பாட்டுனா இது. வந்து ஃபைனல்ஸ்னு பாடின பாட்டு, அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட், காலத்தை வென்ற வண்ணி. அது வந்து ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் யாருமே எடுக்கலை, ஸோ நான் அந்த இடத்த. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான சாங்ஸ், எனக்கு வந்து ரொம்ப நான் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைனல்ஸ் வேறு, ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு வந்துச்சு. ஓகே, இல்லை ஆக்சுவலாக நீங்கள் ஃபைனல்ஸில் பாடி எல்லா ஜட்ஜஸும் வந்து உங்களுக்கு வந்துட்டு லைக் அப்ரிஷியேட் பண்ணியிருந்து லைக் வந்ததுலாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? கண்டிப்பாக அந்த ஒரு சாங் இப்போ கேட்கலாமா? ரெடி. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விடைகளை நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ, வேதனை தீர்த்தவன், விடிகளை நிறைந்தவன், வெற்றி திருமகன் நீ. காலத்தை வென்றவன் நீ, காவியமானவன் நீ. என்ன மாதிரி இருக்கும் என்னோட அம்மா தான் கரெக்ஷன்ஸ் வந்து எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் இந்த சாங் வந்து நம்ம லைக் ட்ரை பண்ணும்போது என்ன கஷ்டமாக இருந்தது அதை வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ணி திருப்பி வந்து அதே மாதிரி பாடுறதுக்கு? ஸோ அது வந்து ஒரு அது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான சாங், ஓல்ட் சாங் தான். ஸோ அது வந்து அந்த ஆலாப்பெல்லாம் லாஸ்ட் ஒரு ஆலாப் வரும், அதுதான் ரொம்ப டிஃபிகல்ட், அந்த சாங்கே அதுதான் டிஃபிகல்ட். ஸோ அது வந்து அதுதான் நான் ரொம்ப கேட்டுகிட்டே இருப்பேன். அது அந்த லாஸ்ட் ஆலாப்பு நீங்கள் இப்போ பாடி காட்ட மாட்டிங்களா? பாடி காட்டுறீங்க, அதுலயும் ஒரு ஒரு பவ்யமான ஒரு அடக்கம் தெரியுது. ரியாக்ஷன் கொடுத்தனால வேற அவங்க சிரிச்சிட்டாங்க. பட் ஆனால் நேஹா சீரியஸாக வந்து இது உண்மையிலே கஷ்டமான ஒரு இதுதான் அவங்க நீங்கள் சொல்லலை அப்படின்னா எனக்கு சத்தியமாக
அந்த ஒரு எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது. அண்ட் நீங்கள் பாடும்போது கூட அது தஞ்சாவூர் பொம்மை மாதிரி உங்கள் தலை வேறு ஆடுது, உங்கள் வாய்ஸ் ஒரு பக்கத்துலேருந்து வருது, நால எங்கேருந்து இவங்க பாடுறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இது உண்மையிலேயே ஒரு எவ்வளோ டேக்ஸ், எவ்வளோ ட்ரைஸ் எடுத்திருப்பீங்க இந்த ஒரு ஆலாப்பு பாடுறதுக்காக? அது வந்து நான் ரொம்ப வட்டி கேட்பேன். ஸோ என்னோடய ட்ரெயினர்ஸ் எல்லாம் வந்து இந்த டீட்டெயிலுங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அது அப்படியே எனக்கு சும்மா ஒரு அப்ராக்ஸ் கவுண்ட்டாக கேட்குறேன். நான் வந்து 100 times கேட்பேன். 100 times வந்து நீங்கள் அதை திருப்பி 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 பாடினாதான் ஃபர்ஸ்ட்டாக ஒரு டைம் வந்து உங்களால் ஒரு பர்ஃபெக்ட் வேர்ஷன் கொடுக்க முடியும். அண்ட் அதை நீங்கள் ஃபைனல்ஸில் கொடுத்துருக்குறீங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ நேஹா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க இல்லையா, இவங்களுடைய சாங்ஸ் நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பீங்கல்ல, அது யார்? அது வந்து எல்லா மியூசிக் டைரக்டரும் பிடிக்கும். ரஹ்மான் சார், ரீமான் சார், வித்யாசாகர் சார், எல்லாருமே எல்லாருமே எனக்கு பிடிக்கும். நீங்கள் என்ன என்ன வம்பளை மாட்டி விட பார்க்குறீங்களா? நான் எல்லாருக்கும் பாட போகிறேன், அதனால எல்லா மியூசிக் டைரக்டர் பேரும் நான் சொல்லிடுவேன் அப்படிங்கிறீங்க, பரவாயில்ல. ஸோ வந்து உங்களுடைய ஃபேவரட்டான சிங்கர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக நீங்கள் எப்போ ஆடுறது முடியாது, ஏன்னா நீங்கள் உங்கள் வாய்ஸில் தான் பாடணும். ஸோ உங்களுடைய ஃபேவரட் சிங்கர்னு மேல் ஃபீமேல் ஒரு ஒருத்தவங்களை சொல்லலாம். வந்து ஃபீமேலில் சித்ரா அம்மா, அம்மா இந்த ஸ்ரேயா கோஷால் மேம், ஓகே, நிறைய பேர் பிடிக்கும். அண்ட் மேல் வந்து எஸ்பிபி சார். அவ்வளோதான், ஹேண்ட்ஸ் டவுன் எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வந்து உங்களுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் எஸ்பிபி சார், அவரு கூட ஒரு டுவெட் வந்து உங்களுடைய வாய்ஸில் கேட்கலாம் அப்படின்னா என்ன ஒரு சாங் சொல்வீங்க? இதோ இதோ என் பல்லவி எப்போது கீதமாகுமா, இங்கும் உந்தன் சரணம் என்றால் அப்போது வேதமாகுமா, இதோ இதோ என் பல்லவி. ஸோ உங்களுடைய ஃபேவரட் சாங் ஆஃப் சித்ரா அம்மா? ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன், நீதானே புன்னகை மன்னன் ஒன்றாகம் நானே, பண்பாடும் பாடகன் நீ ஒன்றாணி நானே, ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். வெரி நைஸ். ஸோ நீங்கள் இது வந்து சித்ரா அம்மாவுக்கு பாடி காட்டும் போது அவங்க என்ன ஒரு பர்சனலான ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க இல்லையா அதை பற்றி? அது வந்து நீ வந்து பாடுறதுக்கே பிறந்தவா சொன்னாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்பவுமே நல்லா நல்லா வந்து நல்லா என்ன நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்படி சொல்ல வரீங்க, நீங்கள் நல்லா நல்லா வெக்கப்படும் போது ஓகே, சம்திங் ஹேப்பன் பிட்வீன், லைக் ஏதோ ஒரு பர்சனல் மொமெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் வந்து பாடறியேன் படிப்பறியேன் பாடும்போது சித்ராமா சொன்னாங்க தட் என்னை விட நல்லா பாடிருந்தீங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான், உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் சொன்னாலும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னடக்கமாக இருக்கீங்க, வேற மாதிரி இருக்கு எனக்கு பார்க்கறதுக்கே. ஸோ வந்து நம்ம நிறைய பாடல்கள் எல்லாம் பாடணும், இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது ஃபேமிலி சப்போர்ட் இஸ் லைக் எ ஹியூஜ் திங். உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? நிறைய சப்போர்ட். என்னோடய அம்மா வந்து டீட்டெயிலிங்காக எனக்கு வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோடய அப்பா வந்து என்னோடய இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் எல்லாமே ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்லா சப்போர்ட் பண்ண, க்யூட்டாக ஒரு பாட்டி இருக்காங்களே அப்பா. ஏன்னா சீரியஸ் நான் இது வந்து சொல்லிடுறேன், ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் வந்து அவனுடைய அவார்ட்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டியா இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே கூட அவார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் அப்படின்னா ஷீ இஸ் லைக் ஸோ ப்யூர்லி ப்ரவுட் ஆஃப் யூ. ஸோ அது எப்படி? பாட்டி எப்பவுமே என் கூட தான் விளையாடுவாங்க. நாங்கள் எல்லா ஹைட் அண்ட் சீக் எல்லாமே விளையாடுவோம். பாட்டி கூட ஹைட் அண்ட் சீக்? வாவ், சமயம் இருக்கு கேக்குறதுக்கு. ஸோ எல்லாமே விளையாடும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட். உங்களுடைய ஃப்ரெண்ட், நைஸா. ஸோ வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருக்குன்னா அதே சமயம் ஸ்கூலுடைய சப்போர்ட்ன்றது இட்ஸ் லைக் ஹியூஜ் திங். அப்போ அது எப்படி?
ஸோ என்னோடய ஸ்கூல் வந்து நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல். ஸோ ஸ்கூலும் வந்து எப்போவுமே நான் சூப்பர் சிங்கர் ஷூட் போகும்போது எப்போவுமே நான் லீவ் எடுப்பேன். ஸோ இட்ஸ் ஓகே, பிரின்சிபல் மேம் வந்து இட்ஸ் ஓகே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுத வேணாம் அப்படியெல்லாம் சொல்லாங்க. ஸோ எழுத வேணாம்னு சொல்லுவாங்களா? இப்படி ஒரு பிரின்சிபல், இப்படி ஒரு ஸ்கூல்லாம் இருந்ததுதான் நான் அங்கே தான் படிச்சிருப்பேன். ஓகே, ஸோ உங்களுடைய கிரேட்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்கும்? ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு சலுகை கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு குட் ஸ்டடிங் ஸ்டூடெண்ட்டாக தான் இருப்பீங்க. அதே வந்து நல்லா மார்க் தான் வாங்குவேன், ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல். ஃபுல் அவுட் ஆஃப் ஃபுல், வெரி நைஸ். ஸோ வந்து சித்ராம்மாவுடைய பாடறியன் படிப்பெறியன் அந்த ஒரு சாங் பாடும்போது அவங்க இப்படி சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ எனக்கு வந்து அந்த பாட்டை நீங்கள் பாடி காட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன், ஏடறேன் எடுத்தறேன் எடுத்து வகனறேன். பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன், ஏடறேன் எடுத்தறேன் எடுத்து வகனறேன். ஏட்டில் எழுதவில்லை, எழுதி வச்ச பழக்கமில்லை, இலக்கணம் படிக்கவில்லை, தலக்கணமும் எனக்கு இல்லை. பாடறேன் படிப்பறேன் பள்ளிக்கூடம் தானறேன், ஏடறேன் எழுத்தறேன் எழுத்து வகனறேன். மா பதமா பாடறேன் படிப்பறேன், சா ரே கமா பதமா பாடறேன் படிப்பறேன். பத்தனி சாநிதமாக சரி பாடறேன் படிப்பறேன், சரிக சரிக மக ச பதமா மம்மா பதம பதனி த பதனி பத்தனி சரிக சரிதம் பதனி சாநித பதனி தம பதமகம் மப்பத மக மக சா சாசி 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 சரி கம கம க சனி த மாம மாம மாமம் பதனி சனி சனி த மக ச சரி ரி க க மாம ப ப த த நி நி ச ரி க ர சனி சனி ந த ம ப த நி த நி த ம க ம க சரி க ம க ம ப த ம ப த நி சரி க ம க சனி த ம க மரி மரி நின்னே முரளிதர் நீ மனசுன தயராதோ, மரி மரி நின்னே முரளிதர் நீராசூனோ, மரி மரி நின்னே மரி மரி நின்னே மரி மரி நின்னு நான் மறிச்சு போய் நின்னுன்ற மாதிரிதான் இருக்கு. அவ்வளோ அழகா வந்து நீங்க பாடுறீங்க, ஸோ குட். நான் தான் சொல்கிறேன் பாருங்க, இந்த இன்ட்ரெலாம் முடிச்சு போனதுக்கப்புறமா தயவு செஞ்சு ஒரு பெரிய பூஷணிக்காய் வாங்கி நல்லா சுற்றி போட்டுருங்க, அவ்வளோ கண்ணு வச்சுட்டேன் நான். ஐயோ, அதனால பண்ணிவிடுங்க. ஓகே, நைஸா. ஸோ வந்து பாடுறதுலாம் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஹாபீஸ்னு ஒரு பக்கம் இருக்கும் இல்லையா, ரொம்ப ஃபன்னாக ஹாப்பினிங்காக நிறைய விஷயங்கள். வீட்டில் உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும்ல, என்ன பண்ணுவீங்க? நான் வந்து பேக் பண்ணுவேன். ஐயோ, பேக்கருது ஜூனியர் பேக்கர் இந்த ப்ராசஸா, என்னெல்லாம் பண்ணுவீங்க? நான் கேக்ஸ் எல்லாம் அம்மா ஹெல்ப் பண்ணி பண்ணுவேன். ஓகே, நான் பீட்சா எல்லாம் டாப்பிங் பண்ணுவேன். வெரி நைஸ். ஸோ வந்து நேஹா, லைக் ஃப்ரம் மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து நைட் தூங்குற வரைக்கும் ஒரு டெய்லி ரொட்டீன் அப்படின்னா, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க நான் டைம் டேபிள் போட்டு இருப்பேன் அப்படின்ற மாதிரி, ஸோ எங்களுக்கு உங்களுடைய ஒரு டெய்லி ரொட்டீனுக்கான ஒரு டைம் டேபிள் அப்படின்னா எது சொல்வீங்க? ஸோ நான் வந்து 9:30 எனக்கு, ஆஃப்டர் தட் பிரேக்ஃபாஸ்ட் ஹேப் பண்ணி, ஆஃப்டர் தட் 11 to 12 வந்து நான் பாட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஹிந்துஸ்தானி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் 12:30 வரைக்கும் ஆல் த சாங்ஸ் எல்லாமே நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஆஃப்டர் தட் நான் சாப்பிடுவேன், லன்ச் சாப்பிடுவேன். அண்ட் ஆஃப்டர் தட் நான் கொஞ்சம் டிவி பார்த்துவேன், 4:00 வரைக்கும் டிவி. அண்ட் 4 to 6 வரைக்கும் நான் ஷட்டில் விளையாடுவேன், டெரஸ் போய் ஷட்டில் விளையாடுவேன். டெரஸில் ஷட்டில் விளையாடுவீங்களா? காத்தடிக்கதா இல்லை அந்த மாதிரி சிம்பிளாக டச் அப் அப்படி சொல்கிறீங்க? ஓகே. ஆஃப்டர் தட் சிக்ஸ் அப்புறம் நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு டிவி வாட்ச் பண்ணுவேன், டின்னர் சாப்பிட்டுக்கேன். உன்னுடைய இந்த ஒரு சம்மர் ஹாலிடேஸ் ஃப்ரீயாக ஜாலியாக உன்னுடைய வீட்டிலேருந்து என்ஜாய் பண்ணலாம்.
அதோட நான் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் டைம். ரொம்ப அழகாக எங்கள் கூட வந்து பேசி நிறைய பாடல்கள் வந்து பாடினீங்க. டு என் திஸ் கான்வர்சேஷன் வித் ஒரு அழகான பாட்டு எங்களுக்காக, சூப்பரான பாட்டு. உங்களுக்கு என்ன தோணுதோ மனசில் வர்றது பாடுங்க. ஒரு தல காதல தந்து இந்த தருதல மனசுக்குள் வந்து, ஒரு தல காதல தந்து இந்த தருதல மனசுக்குள் வந்து, காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாவாத்தி, சேர்த்து வச்ச ஆசை அள்ளித்தர வாவாத்தி, உசுறு ஓசுரா தாரு கை மாத்தே வந்து கேட்ட உடனே நிறைய பாடல்கள், நிறைய ஒரு மெமரிஸ் எல்லாமே வந்து ரொம்ப கியூட்டா உங்களுக்குள்ளேயே ஷையா இருந்தாலும் அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பேசினதுக்காக ரொம்பவே தேங்க்யூ. ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் இந்த கான்வர்சேஷன் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நிறைய ஷோஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நிலோஃபர் பாய் பாய் சொல்லிட்டு கிளம்புறேன்.